நாளில் செய்யும் இனிதாளில் செய்யும் என நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூட்டில் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் 3 ஆண்டு பலன்கள், 2022, 2023, 2024 எப்படி இருக்க போகிறது, ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நாம் கேட்ட நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும் விருச்சிக ராசியில் அமைகின்றன. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோட்டை கட்டி ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவு கோட்டை அப்படின்னு சொன்னால் ஒரு சிலர் மனக்கோட்டைன்னு சொல்லுவாங்க, இல்லை ரியலாகவே உங்கள் கோட்டை கட்டி நல்லா வாழ்வாங்க வாழக்கூடியவர்கள். இந்த அதாவது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு, அதனால தான் அந்த கேட்டை கோட்டை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த 3 ஆண்டு பலன்கள் எப்படி இந்த நட்சத்திர அன்பர்கள் பெறப்போகிறார்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். 2022 எப்படி இருக்க போகிறது, 2023 எப்படி இருக்க போகிறது, 2024 எப்படி இருக்க போகிறது அப்படின்னு. எங்கள் பதிவை ரொம்ப பொறுமையாக நிதானமாக கேளுங்க, பாருங்கள். இது வந்து உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாகத்தான் நிச்சயமாக இருக்கும். இப்பொழுது நாம் இந்த பதிவில் விருச்சிக ராசியை பற்றி சொல்ல போகிறோம். இந்த விருச்சிக ராசிக்கு ஆண்டு பலன்கள், 2022 எப்படி இருக்கும், 2023 எப்படி இருக்க போகிறது, 2024 எப்படி இருக்க போகிறது. கிரகங்கள், வருட கிரகங்கள், சனி பகவான், குரு பகவான், ராகு கேதுக்களுடைய சஞ்சார நிலைகளை கருத்தில் கொண்டு நாம் பலன்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்பொழுது இந்த விருச்சிக ராசி காலபூஷ தத்துவப்படி 8வது ராசிங்க. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப படு சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஆனால் விவேகமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எந்த காரியத்தை எடுத்தாலும் உடனே முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஸ்பீடு இருக்கும் அவங்கக்கிட்ட. மற்றபடி பார்க்கும்பொழுது செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு, இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ரொம்ப எளிதில் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். செவ்வாய் பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நல்ல கோண திரிகோணங்களில், அதாவது கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்திருந்தால். இப்போது இந்த 2022 எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். 5 குரு பகவான் இருக்கிறார், குரு மீனத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். 2-5 உடையவன் ஆட்சி பீடத்தில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. ஸ்தான பலம் குருவுக்கு ஏற்பட்டிருக்குங்க. அதாவது ஜோதிர கிரந்தத்தின்படி ஒரு, அதாவது குரு கிரகம் கோச்சார ரீதியில் ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு சொல்கிறது. அப்போ 5வது இடம் என்பது அற்புதமான இடம், ஸ்தான பலம் வந்தாச்சு. அப்போ குரு பகவான் இந்த ஆண்டு முழுவதும் விருச்சிக ராசிக்கு அளப்பரிய பலன்களை வாரி வழங்குவார். 2வது இடத்துக்கும் அவர் அதிபதி தான், தனஸ்தானத்துக்கும் அதிபதி தான். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது, பணவரவு அதிகரிக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் ரொம்ப பிரமாதமாக ஷைன் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். பூர்வீகத்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வலுப்பெறுவதால் பூர்வீகத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஒரு நிலையை ஏற்றுக்கிட்டு அடிக்கடி பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள். பண வரவு, பொருள் வரவு ஏராளமாக இருக்கும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இந்த ஆண்டு அற்புதமாக உயரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. பார்வை பலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ராசியை குரு பார்க்குறார், அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றுமே கிடையாது. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை. உடம்பில் ஒரு தேஜஸ், ஒரு மினுமினுப்பு வரும்.
சிறப்பாகவே இருக்கும். சமூகத்தில் பேர் புகழ் அந்தஸ்து இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார், பாக்கிய நிறைவை பெறப்போகிறீர்கள். நீங்கள் எதை தொட்டாலும் அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு, லட்சுமி கடாட்சியம் நிறைந்த காலகட்டம். தந்தை தந்தை வழி சொந்தங்களால் உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம். அங்கே உத்தியோகத்துக்காக போனாலும் சரி, சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, இல்லை உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அஞ்சில் குரு இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் உயர்கல்வி தான். பிள்ளைகள் உயர்கல்வி ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க. பூர்வீகத்தில் இது நாள் வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கும், லிட்டிகேஷன் சொத்தில், இப்போ அந்த லிட்டிகேஷன்லாம் அகன்று சகஜ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, இந்த குரு பகவான் உங்களுக்கு பதினோராம் வீட்டை குரு பார்க்கிறார். பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் கூட தொடங்கும். இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த குரு பகவான் திருமணத்தை நடத்தி வைப்பார். அதே நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு செயல் ப்ராப்பராக நினைக்கிறீங்களோ, இதை பண்ணணும், இதை அச்சீவ் பண்ணணும், அது கண்டிப்பாக எண்ணிய செயல் ஈடேறும். சொந்த பந்தம், நட்பு வட்டாரம், வீட்டில் இருக்கிற பெரியவங்க, உறவினர்கள் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பார்க்கும்பொழுது இந்த குரு பகவான் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த 2022 உங்கள் காட்டில் மழைங்க, சூப்பருங்க, கோடீஸ்வர யோகத்தை தருவார். ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவர் அஞ்சில் ஆட்சி பெற்று 9-11 பார்ப்பதால் உங்களுக்கு அற்புதமான பொருளாதாரத்தில் ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம், 100% இந்த குரு பகவான் வாரி வழங்குவார். அடுத்தது ராக பார்க்கலாம். ராகு 6 இடத்துல இருக்கிறார். மேஷ ராகு, மேடான ராகு, ஏற்கனவே 6 ராகு இருந்தால் ஒரு ஸ்தான பலம் சொல்லலாம். அடுத்தது மேஷ ராகுக்கு ஒரு ஸ்தான பலம், அது எந்த ராசியாக இருந்தாலும் மேஷராகு நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய, அப்போ டபுள் பாசிட்டிவ்ங்க. அந்த ராகு உட்கார்ந்தது அற்புதம், அற்புதத்திலும் அற்புதம். அஷ்டலட்சுமி யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அவர் பொருளாதாரத்தை வாரி வாரி வழங்குவார் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு போகணுமா, கண்டிப்பாக வெளிநாடு அனுப்பி வைப்பார். எதிரிகள் ஓட ஓட விரட்டுவார். அதே நேரத்தில் தேக ஆரோக்கியம் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் இப்போ தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், ஒன்றும் குறை கிடையாது. மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு கடன் சுமை இது நாள் வரைக்கும் இருந்திருக்கும், அந்த கடன் சுமையெல்லாம் இவர் அடைச்சிடுவார். ரொம்ப பிரமாதமாக 6 அற்புதங்க, பிரமாதம். அதுவும் செவ்வாய் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இப்படி ஏதோ பூமி வாங்கிறது, நிலம் வாங்கிறது, ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா அவர் 4 வீட்டை பார்க்குறாரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 வீட்டை பார்க்குறாரு. எந்த அசிங்கமும் அவமானமும் கிடைக்க வராது. 4 வீட்டை பார்ப்பதால் வீடு வாங்கி தர்றது, மனை வாங்கி கொடுக்கறது, ஃப்ளாட்டு வாங்கி கொடுக்கறது, வீடு கட்டுறது, ஃபோர் வீலர் வாங்கிறது, இப்படி சுப பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு அஷ்டலட்சுமி யோகம். 100% அற்புதமாக பண்ணுவார். அடுத்தது கேது பகவான். கேது பகவான் உங்களுக்கு 12 இருக்கிறார். அவரால் எந்த ஒரு அனுகூலமும் இல்லை. ஆனால் ஆன்மீகங்களில் உங்களுக்கு நாட்டங்கள் அதிகமாகி ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள். மற்றபடி உங்களுக்கு பார்க்கும் பொழுது தெய்வ கடாட்சம் உண்டு, தெய்வீக காரியங்களுக்கு சென்று வருவீர்கள். ஆனால் 12 கேது இருந்தால் தூக்கம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், இப்போ கேது பொறுத்தவரையும் உங்களுக்கு பெருசாக ஒன்றும், அவரால் ஒரு ஆன்மீகம், ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கோயில் குளம் போயிட்டு சந்தோஷமாக போயிட்டு வருவீங்க. மற்றபடி ஃபினான்ஷியல் ரீதியாகவோ இல்லை மற்ற ஆஸ்பெக்ட்லேயோ அவர் எதுவும் செய்ய போகிறதில்ல.
அடுத்தது சனி பகவான். சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கிறார், ஆட்சி பீடத்தில் இருக்கிறார், விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார். விபரீத ராஜயோகம் சொன்னால் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம். நீங்கள் எடுக்கிற இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த 2022 எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அமைப்பு. அது வேலை விஷயங்களாகட்டும், சொந்த தொழிலாகட்டும், வீடு விஷயங்களாகட்டும், எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு, குடும்பத்தில் கூட உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு நிலையை ஏற்படுத்தி தருவார். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சந்தோஷமாக இந்த சனி பகவான் எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த விருச்சிக ராசிக்கு 8 வருஷமாக உங்களை போட்டு தாக்கினாரோ, இப்போது அவர் மூணாம் இடத்துக்கு சென்றதுக்கு அப்புறம் இந்த 2022 அளப்பரிய பலனை அவர் தருவார். ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த 2022 சூப்பரோ சூப்பர். கோடீஸ்வர யோகம், உங்கள் காட்டில் மழை, பொற்காலம், இப்படி எப்படி ஒன்றாலும் சொன்னாலும் அது மிகையாகாது. நிச்சயமாக அதுதாங்க உண்மை. சரி, அடுத்தது 2023 இந்த விருச்சிக ராசி எப்பேற்பட்ட பலனை பெறப்போகிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போது 2023 ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு குரு பகவான் அங்கே இருக்கிறார், அஞ்சில் இருக்கிறார். அப்போ அந்த ஏப்ரல் மாதங்கிறது ஒரு 3-3.5 மாதம் ஓரளவுக்கு சூப்பரான பலனை தருவார், அருமையான பலனை தருவார். அதுக்கப்புறம் 6ஆம் இடம் போகுது. 6ஆம் இடத்துக்கு குருவுக்கு ஸ்தான பலம் இல்லை. அப்போது 6ஆம் இடம் என்பது எதிரிகள் ஓட விரட்டுவார், கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும், புதுசாக கடன் வாங்கிங்க, கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும், சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். ஆனால் இதில் வந்து ஒரு 3.5 மாதத்துக்கு குரு பகவான் ஏப்ரலுக்கு அப்புறம் இவர் மாறி வருகிறார் இல்லைங்களா, அது வரைக்கும் இந்த குரு 5ல் இருந்து நல்ல பலனையே தருவார் 23ல். அதுக்கப்புறம் 6ஆம் இடத்து என்னுடைய பலன் வந்து குருவுக்கு ஸ்தான பலம் இல்லை, பார்வை பலம் மட்டும்தான் இருக்குது. பார்வை பலத்தால் உங்களுக்கு எங்கெங்கே பார்க்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்தை பார்க்குறார். இப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போது குடும்பஸ்தானத்தில் பார்க்குறார். குடும்பம் சந்தோஷமாக குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், பொருளாதார மேன்மை இருக்கும், தன வரவு இருக்கும், மற்றபடி கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம், வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் ரொம்ப பிரமாதமாக இந்த 2023 அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் அப்படின்னா டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, வக்கீல்கள் மற்றும் இது மாதிரி சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு முத்தாய்ப்பான வருடம் அப்படின்னு சொல்லலாம். சரி, பண வரவு இருக்கும், குடும்பத்தில் அமைதி இருக்கும். 10ஆம் இடத்தை பார்க்குறார். தொழில்ஸ்தானம், உத்தியோகஸ்தானத்தை குரு பார்த்தா தொழில் அமக்கலமாக போகும், சூடு பிடிச்சி நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டும், தொழிலில் மேன்மை கிடைக்கும், நல்ல லாபம் கிடைக்கும். அடுத்தது வேலைக்கு போகிறவங்களுக்கு இது நாள் வரைக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இல்லாமல் வருத்தப்பட்டிருப்பீங்க, இப்போது அந்த ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு எதிர்பார்க்கலாம். பேனலில் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடியவங்களுக்கு வரும், அதே நேரத்தில் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு காலகட்டம், சக ஊழியர்கள் உங்களை பாராட்டுவார்கள். இப்படி பல நிலைகளிலும் உங்களுக்கு இந்த குரு பகவான் 10ஆம் வீடு, தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை, பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது அடுத்தது 12ஆம் வீட்டை பார்க்குறார். 12ல் கேது இருக்கிறார். 12ஆம் வீட்டை பார்க்கிறார் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது, செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கேதுவை குரு பார்க்குறார் அங்கே 12ல். அப்போ ஆன்மீக விஷயமாக நன்கொடைகள் வழங்குவீர்கள், கோயில்கள், திருக்கோயில்களுக்கு கட்ட உதவி செய்வீர்கள், இப்படி பலவாறாக உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரித்து தான தர்மங்கள் செய்வதில் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் இந்த 2023 இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் பார்வை பலம் சிறப்பாக இருக்கிறது. அடுத்தது ராகு. ராகு 6ல் ராகு இருக்கிறார்.
அவர் வந்து அக்டோபர் 8ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அதுக்கப்புறம் அதிகபட்சம் 10 மாதம் இருக்கிறார் இல்லைங்களா, அதுவே அதிகபட்சம். 2 மாதம் 5ல வருவார். அப்போ அதிகபட்சமாக அவங்களுக்கு அஷ்டலட்சுமி யோகத்தை தருகிறார். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் மேஷராகு மேடான ராகு. அப்போது டபுள் பாசிட்டிவ் அவர் 2 பலன் தருவார். அப்போது ரெட்டிப்பு பலனை வழங்குவார். ஏன்னா மேஷராகு 1, 6ஆம் இடத்திற்கு ஸ்தானபலம், 2 ஸ்தானபலம் ஆகிப்போகுது அவருக்கு. அப்போ அற்புதமான ஒரு பலனை வாரி வழங்குவார். வெளிநாடு வெளி மாநிலம் இப்படிலாம் போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். சம்பாத்தியத்திற்காகவோ உயர்கல்விக்காகவோ இல்லை நீங்கள் வேறு சொந்த தொழில் கூட அங்கே போய் செய்கிறதா கூட நீங்கள் செய்வீங்க. இப்படி பலவாறாக இந்த ராகு பகவான் உங்களுக்கு நல்லதே செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுப்பார். அந்த 6ல ராகு இருக்கிறவங்க கொஞ்சம் ஷார்ப்பாக வேலை பார்க்கணும். மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. அஷ்டலட்சுமி யோகத்தை தந்து உங்களுக்கு அளப்பரிய பலன், கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு ராகு பகவான். ஒரு 3 மாதம் இங்கே வந்துடுறாரு. அந்த அக்டோபருக்கு 8ஆம் தேதிக்கு பிறகு இங்கே வர்றாருன்றதால 3.5 மாதம் ஒரு அது ஒரு பின்னடைவு. 5ஆம் இடத்துக்கு வர்றதால 5ல ராகு வந்தால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் தகராறு, பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை வரும், இப்படி ஏதாவது ஒரு லிட்டிகேஷன் வரும். மற்றபடி குறைவொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் உங்களுக்கு இந்த ராகு பகவான் 80 விழுக்காடு நல்லதே செய்வார். அடுத்தது கேது. கேது 12ல இருக்கிறார். கேது பகவான் குரு பார்வையில் வேறு இருக்கிறார். அப்புறம் அக்டோபர் 8ஆம் தேதிக்கு பிறகு 2023 அக்டோபர் 8, 2023 பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே போயிடுவார், 11ஆம் இடத்துக்கு போயிடுறார். அப்போ அந்த 3.5 மாதம் இவருக்கு பெரிய அளப்பரிய ஒரு பலன். 2.5 மாதம் கிட்டத்தட்ட, அதான் அக்டோபர் நவம்பர் டிசம்பர், இந்த 3 மாதம் ரஃபா தோராயமாக 11ஆம் இடத்தில் கேது இருந்தால் அளப்பரிய பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு இல்லைங்களா. அப்போது கேது பகவான் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு சுபீட்சத்தை தருவார் அப்படின்னு சொல்லி. இந்த 11ல இருக்கிற கிரகங்கள் அது ராகுவோ கேதுவோ 11ல இருந்தால் சூப்பரான பலனை தருவார்னு சொல்லியிருக்கிறோம் நம்ம. அப்போது இது வந்து பார்வை பலத்தால் உங்களுக்கு எங்கெங்கே பார்க்க போகிறார் அப்படின்னா, உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பார். 11ஆம் இடத்தை அதாவது இப்போ உங்களுக்கு அதாவது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை 11ஆம் இடத்தில் இருக்கும் கேது பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலனை தருவார். அவருக்கு 3, 11 பார்வை இருக்கிறதுங்க. அப்போது அவர் வந்து 11ல இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ராசியை குரு பகவான் பார்ப்பார். இது ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. எல்லா விஷயங்களையும் நீங்கள் ப்ராக்டிஸாக டேலி பண்ணி நல்ல ஒரு யோகத்தை பெறக்கூடிய, ஒரு கோடீஸ்வர அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் கேது பகவான் 60 விழுக்காடு செய்வார். சனி பகவான் 4ல இருக்கிறாருங்க. 2023 சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார். 4ஆம் இடம் அவருடைய வீடாக போயிடுச்சு, ஆட்சி வீடு. அப்போது கண்டிப்பாக நல்லதே செய்வார். தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சொந்த வீடு வாசல் வாங்கிறது, மன வாங்கிறது, அசையா சொத்துக்கள் மூலம் நல்லது நடக்கிறது. வண்டி வாகனங்களை வச்சு பராமரிக்கிறவங்களுக்கு அதனால் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறது. இப்படி எல்லா நிலைகளிலும் 4ஆம் இடம் கல்வி ஸ்தானமும் கூட. ஸோ கல்வி பயிலும் மாணவ மாணவர்களும் நல்லா படிப்பாங்க. மொத்தத்தில் இந்த சனி பகவான் 4ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி தாங்க. பட் இருந்தாலும் அவர் ஆட்சி வீட்டில் இருக்கிறதால ஒரு 70 விழுக்காடு நல்ல பலனையே தருவார். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது 2023 பார்த்தீங்கன்னா நன்றாகவே இருக்கும். 75 விழுக்காடு நல்ல பலனையே பெறுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்தது 2024. 2024 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து குரு பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா ரிஷபத்துக்கு வந்துடுறார். ரிஷபம் என்பது உங்களுக்கு 7ஆம் இடம் ஸ்தானபலம் ஆகிப்போகுது. 7ஆம் இடம் ஸ்தானபலம் அப்படின்னா அப்போது நீங்கள் இப்போது சில பேர் வந்து வேலை வெட்டிக்கு போகாமல் எந்த தொழிலும் பண்ணாமல் வீட்லேயே இருப்பாங்க. இந்த காலகட்டங்களில் அவங்க யோசனையோடு நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம். எப்படிங்க நாங்கள் ஆரம்பிக்கிறது, பண வசதி இல்லைங்களே, யாரோ பார்ட்னர்ஷிப்பை போட்டுங்க. போட்டுக்கிட்டு தொழிலை ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் 7ஆம் இடத்தில் குரு இருக்கிறதால சூப்பருங்க. தொழில் நல்ல அற்புதமாக ஃப்ளரிஷ் ஆகும், நல்ல லாபத்தை கொடுக்கும்.
அப்படி ஒரு நிலை. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள், கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நலந்தேறும். ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதுனாலே நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு அளப்பரிய பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். சூப்பருங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸ்தான பலம் சிறப்பாக இருக்கிறது. பார்வை பலம் பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் பதினோராம் இடம் ராசியை பார்க்குறாங்க. அப்போ மூணாம் இடத்தை குரு பார்க்குறார், எடுக்கிற முயற்சிகள் யாவும் 100% வெற்றி பெறும். அதே நேரத்தில் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரும், அது உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். இளைய சகோதர சகோதரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள். 11ஆம் வீட்டை குரு பார்க்குறார், அடாடா கோடீஸ்வர யோகங்க, 11ஆம் வீட்டை குரு பார்த்தா அதை விட ஒரு சிறப்பு வேறு என்ன இருக்குங்க. அங்கே வேறு கேது வேறு இருக்கார், குரு கேது காம்பினேஷன் இருந்தாலே கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவாங்க. குரு கே சாதாரணமாக கேதுவை குரு பார்த்தாலே கோடீஸ்வர யோகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும்பொழுது, இப்போது குரு பகவான் கேதுவை பார்க்கிறார், கேது 11ல தான் இருக்கிறார், 11ல் இருக்கும் கேதுவை குரு பார்ப்பதால் கண்டிப்பாக ஒரு கோடீஸ்வர யோகம், லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு இருக்கு. ராகு பாருங்கள், உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறார். இப்போ கேது 11ல இருந்தால் ராகு 5ல் தானங்க இருப்பார். அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறது சிறப்பானால் சிறப்பில்லை. பூர்வீகத்தில் எதா பிரச்சனை வருவா இப்போ பண்ணோம் இல்லையா, அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும், ஒரு மனசு அப்பப்போ சஞ்சலம் அடையும், ஒரு திருப்திகரமான இடம் அஞ்சாம் இடம் சந்தோஷமாக இருக்கிற இடம், அங்கே போய் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸான ராகு போய் அமர்றாருன்னு சொன்னால் அப்போ மனதளவில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவீங்க. இந்த 2024 இந்த விருச்சிக ராசி அம்பர்கள் ஏதோ ஒரு பிரச்சனை போனால் அடுத்த பிரச்சனை வந்து நிற்கும், மனசு எப்போவுமே பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதனால் இந்த ராகு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு சில பிரச்சனைகளைத்தான் தருவார். அது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருங்க, பூர்வீக சொத்தில் கூட பிரச்சனை வரும். அதே குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயிடம் போகும். ஆனால் ராகு செய்யலைனாலும் கேது கண்டிப்பாக செய்வாருங்க. 11ஆம் இடம் அளப்பரிய பலனை நீங்கள் கோடீஸ்வர யோகத்தை பரப்போகிறீர்கள். இப்போது சனி 4ஆம் இடம், நம்ம ஏற்கனவே சனி 4ல் இருந்தால் அர்த்தாஷ்டம சனி, பட் இருந்தாலும் அவர் ஆட்சி வீட்டில் இருக்கிறார். அப்போது தாய் வழி சொந்தங்கள் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. வீடு வாகனங்கள், ஏன்னா 4ஆம் இடம் ஆட்சி பெறுகிறது இல்லையா, வீடு வாங்கிறது, வாசல் வாங்கிறது, பூமி வாங்கிறது, வீடு கட்டுறது, இப்படி சொத்து பத்துக்களில் உங்களுக்கு ரொம்ப அது அலாதி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள். அதனால் அனுகூலம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த 2022 ஓஹோன்னு இருக்கும், 23 நல்லாவே இருக்கும், ஆனால் 24 அதை விட சிறப்பாகவே இருக்கும். சூப்பர், உங்கள் காட்டில் மழை, கோடீஸ்வர யோகம், 2022 கோடீஸ்வர யோகம், 2024 கோடீஸ்வர யோகம், 2023 ஓரளவுக்கு உங்கள் லிமிட்டை தாண்டி உங்களுக்கு திருப்திகரமான ஒரு ஆண்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இதுவரைக்கும் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 3 ஆண்டு பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க, ரொம்ப சூப்பர் இல்லையா. 2022 சூப்பரோ சூப்பர், உங்கள் காட்டில் மழை, கோடீஸ்வர யோகம், சில்வர் ஜூப்ளி, அமக்கலமான ஆண்டு 2022. பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு சுபீட்சம் அப்படின்னு சொல்லலாம். 2023 நல்லா இருக்கும், ஓகே. இது 22 100% வெற்றின்னா இதில் 75 விழுக்காடு வெற்றி பெறுவீர்கள். நல்ல அமக்கலமான ஆண்டு, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு திருப்திகரமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். 2024 இன்னும் இது சூப்பருங்க, கோடீஸ்வர யோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு, உங்கள் காட்டில் மழை, சில்வர் ஜூப்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இது 80 விழுக்காடு உங்களுக்கு கண்டிப்பாக கிரகங்கள் தரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மொத்தத்தில் இந்த 3 ஆண்டும் அற்புதமான ஆண்டாக இந்த விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கிடைக்கும்.